எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி எடுத்து பிடி குழக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி மாவை வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் அணைச்சிட்டு வறுத்த ராகி மாவை ஒரு பவுலில் போட்டுடலாம். ஒரு பவுலில் போட்டுருக்கேன். முக்கால் கப்பு சிகப்பு அவல் எடுத்துட்டுருக்கேன். உங்ககிட்ட சிகப்பு அவல் இல்லைன்னா வெள்ளை அவலும் எடுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வறுத்துடலாம். தொட்டால் சூடானா போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இதை நைஸாக பிடிச்சின்னு வரேன். பொடிச்ச அவலையும் இந்த வறுத்த ராகி மாவுலேயே போட்டுடலாம். ஒரு கப்பு ராகி மாவுக்கு 1 கப்பு வெல்லம் ஒரு பேனில் போட்டுடலாம். 1/2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். வெள்ளை நல்லா கரையட்டும். பாகு வைக்க வேண்டாம், கரைஞ்சா போகிறோம். பாருங்கள் வெள்ளை நல்லா கரைஞ்சாச்சு. 1 கப்பில் விட்டு சூடார வச்சுடலாம். வறுத்து பொடிச்ச கலக்காய் 2 டேபிள்ஸ்பூன். இது கணக்கெல்லாம் கிடையாது, நமக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். துருவிய தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாவே இருக்கும். இது எல்லாத்தையுமே கலந்துக்கலாம். இறுக்கிய வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே விட்டுடுறேன். மூடி போட்டு 10 நிமிஷம் வச்சுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம். பாருங்க இப்போ நல்லா ஊறியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி இப்படி பிடிச்சிக்கலாம். இதை 1 இட்லி தட்டில் வச்சுடலாம். பிடி குழக்கட்டையாகவும் பண்ணலாம், உருண்டையாகவும் பண்ணலாம். இதை ஆவியில் வச்சு வேக வச்சுடலாம். தண்ணி தளச்சுன்ருக்கு இட்லி பாத்திரத்தில். 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுடலாம். திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுருக்கேன். சூடு ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்க இப்போ 1 எடுத்து காட்டுறேன். இவ்வளோ சாஃப்டாக உள்ள நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்டு நம்ம பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே பண்ணி கொடுத்தோம்னா அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ எல்லோரும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்யூ.